ஃப்ரெண்ட்ஸ், நிஷா வந்து இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால இறாலு, நண்டு, மீன் எல்லாமே செஞ்சுருக்காங்க. என்னை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஃபுட் ரிவ்யூவும் இதில் பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு இறாலு பிடிக்குமா, நண்டு பிடிக்குமா, மீன் பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லிடுறேன். இது ஒரு மீன். இது என்ன மீன்னு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்னதா இருக்கும், முள் இருக்காது. முள் இருக்கும், அந்த அளவுக்கு முள் தெரியாது. பாத்தீங்கன்னா தெரியும். மீன் குழம்பு, குழம்புல உள்ள மீன். அவ்வளவு சாஃப்டா இருக்கு மீன். மீன் சாப்பிட்டீங்கனால இந்த மாதிரி மீன் எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு மீன். மீன் சூப்பரா இருக்கு. அடுத்து இறால் சாப்பிட்டு பார்க்கலாம். இறால் கிரேவி செஞ்சிருக்காங்க. இறாலை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சமைச்சாலுமே சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இல்லாம சமைச்சா கூட அந்த இறாலோட வாசம் டேஸ்ட் கொடுத்துரும். இங்கிலீஷ்ல பிராணா. அவ்வளவு சூப்பரா இருக்கு இறால். அடுத்தது நண்டு, கிராப. நண்டு மசாலாவோட இருக்கு. அப்படியே சின்ன நண்டு தான், பெரிய நண்டு கிடையாது. அந்த சின்ன நண்டு தான். நண்டுல இருந்து வர்ற சாறு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நண்டு வீடியோ பிடிச்சிருந்தா நிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. நீங்க ஏதாவது பிசினஸ் கான்டாக்ட் பண்ணுனா selvavlogs@gmail.com கீழே வரும், கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. நண்டு பிடிக்குமா, இறால் பிடிக்குமா, மீன் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட போறேன். பாய், சீ யூ. என் வீட்டுக்காரர் பிடிக்கும்னு பொடி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அத்தை. பொடி மீன், அதுக்கப்புறம் தரணிசுக்கு பிடிக்கும்னு இறால், அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் பிடிக்கும்னு நண்டு. இந்த டிஷ்ஷில் உங்கள் டிஷ் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அது இன்னொரு நாள் சமைச்சு என்னென்ன பொருள்லாம் போடணும்னு நான் இன்னொரு நாள் குக்கிங் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 50 பேத்துக்கு போர்வை தரலான்னு இருக்கேன். இன்னும் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன். காசு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ஸ்கூட்டியை காட்ட போகிறேன். என் ஸ்கூட்டியில் நான் எப்படிலாம் ஓட்டுறேன்னு பார்க்கலாம். அப்போ என் ஸ்கூட்டி மேலே தான் உட்காந்துருக்கேன். எப்படி வாங்கணும்னா, லோன் மூலியமாக தான் வாங்கணும். பாதி கட்டியிருக்கோம், இன்னும் பாதி கட்டணும். பாதி கட்டி பாதி கட்டி தான் எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் கட்டணும், டியூவில் தான் எடுத்திருக்கோம். பார்க்கலாமா பைக்கை? ஸ்கூட்டி இதுதான், வயலட் கலர். இந்த ஸ்கூட்டி தான் எங்களோட ஸ்கூட்டி. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தர்னிஷோட சைக்கிள் காட்டுறேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன வச்சுருக்கான்னு காட்டுறேன். பாப்பாவோடதையும் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்னென்ன டிஷ் சமைச்சேன்னா, பொடி மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நண்டு மசாலா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இறால் வறுவல் செஞ்சுருக்கேன். பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் எந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த டிஷ்ஷை நான் வந்து இன்னொரு தடவை நான் வந்து எப்படிலாம் சமைக்கிறது, என்னென்ன பொருள்லாம் போட்டு சமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.
வரணி சேரி எப்படி மண்ண ஆக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. என்னோட ஸ்கூட்டி நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாமா? சிலு வச்சிருக்கு பாருங்க. என்னோட ஸ்கூட்டி நல்லா இருக்கா? வாங்க. இந்த சைக்கிள் தான் சாரோட சைக்கிள், என் வீட்டுக்காரோட சைக்கிள். இது தாரணேஸ்வர் சைக்கிள். பாப்பா இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி பாப்பாவோட வண்டி இதுதான். இதுல தாரணேஷ் பிச்சுப்பட்டான். இது மாதிரி இங்க ஒன்னு சிவப்பு கலர்ல இருந்துச்சு, பிச்சுப்பட்டான். இதான் பாப்பாவோட சைக்கிள். மூணு சைக்கிள் பாருங்கள். இப்போ தாரணி சைக்கிள் ஓட்ட போறா. இது என்னடா முடிவு, அழகா இருக்குடா வெட்டி இருக்கிறது, சூப்பரா இருக்குடா. எனக்கு இது மாதிரி வெட்டி விடுறியா தானிச்சு? யார் வெட்டிட்டோம் உனக்கு? அப்பா வெட்டி விட்டாங்களா? சரி போ பாப்பாவும்மா சைக்கிளே. நானும் வரண்டா பின்னாடி. ஏ நானும் வரண்டா, நானும் வரண்டா. இப்ப நான் எதுல உட்காந்துருக்கேன்னா, தாரணிஸோட சைக்கிள் உட்காந்துருக்கேன். தாரணி சொல்லியிருக்கான், அம்மா நீ சைக்கிளில் உட்காரு, நான் உன் பைக்கில் உட்காந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே பாருங்க, நான் அவனோட சைக்கிளில் தான் உட்காந்துருக்கேன். அவன் ஓட்டுறானோ? ஓட்டுறத பார்ப்போம். மிதிரா மிதிரா, சூப்பராக ஓட்டுறான், சூப்பராக ஓட்டுறான். பிடிச்சிக்கிட்டேன், பிடிச்சிக்கிட்டேன், தண்ணிச்சை பிடிச்சிக்கிறேன், தண்ணிச்சு ஓட்டுறான். அவனால் மிதிக்க முடியல, வெயிட்டாக இருக்கேன்னு. இந்த வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருக்கு? என்னோட பைக் பிடிச்சிருக்கா, என் வீட்டுக்காரோட சைக்கிள் பிடிச்சிருக்கா, தாரணிஷோட சைக்கிள் பிடிச்சிருக்கா, பாப்பாவோட சைக்கிள் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவன் இழுக்கு நம்ப தான். சரி அம்மா, அம்மா வச்சு நீ மிதிக்க வேணாம். தாரணி நீ என் அம்மா பைக் ஓட்டையில நீ வா. ஃபஸ்ட்டு வந்துட்டேன் சொல்லு. அண்ணன் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, நான் ரெண்டாவது வந்தேன் சொல்லு. சொல்லு இங்கிட்டு கிளம்பு, இங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு நல்லா இருக்கா? தரணி சார் பைக் சூப்பரா இருக்கா? போயிட்டு வாங்க ஒரு ரவுண்டு, போயிட்டு வாங்க ஒரு ரவுண்டு.